திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் நிறுவப்பட்டுள்ள சூரிய ஒளி மின்சக்தி கட்டமைப்புகளால் மின்சாரத்திற்கு செலவிடும் கணக்கில் ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகங்களில் சூரிய ஒளி தகடுகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மாதாந்திர மின் கட்டணத்தில் 70% மேல் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு அலுவலகங்களின் இந்த முன்னெடுப்பை போல் மக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் அமைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலின் மாசுபாடு வெகுவாக குறைவதோடு மின்சாரத்துக்கு செலவு செய்யப்படும் கட்டணம் சேமிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு சோலார் பேனலை அதிகமாக பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சோலார் பேனல் பயன்படுத்தி தான் அனைத்து அலுவலகங்களையும் மின்சாரம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு வந்து மானியத்துடன் கூடிய வந்து தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அரசு அரசாங்கமே. பட் அது பொதுமக்களுக்கு இன்னும் சென்றடையில. அதனால் பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சோலார் பேனலை வந்து அனைவரும் பயன்படுத்தணும். சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து ஆயிருக்கு, ஒரு வாட்ஸுக்கே 30 ரூபா தான் இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து அனைவரும் சோலார் பேனலை பயன்படுத்தி விழிப்புணர்வு வந்து பொதுமக்களுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தணும். அனைவரும் வந்து வீட்டில் உள்ள கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணுங்கிறதா என்னோட கருத்து. திருப்பூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருப்பூர் இடுவாய் பகுதியில் 23 ஏக்கரில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.8 மெகாவாட் உற்பத்தி செய்யும் சூரிய ஒளி மின்சக்தி பூங்காவையும் 11.85 கோடி மதிப்பீட்டில் 2 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய ஒளி மின்சக்தி பூங்காவையும் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.